கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். நான் கௌஷி. இன்னைக்கு நம்மளோட அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? நத்தைகள், மண்புழுக்கள், பாம்புகள் இதெல்லாம் ஊர்ந்து போகுது, பறவைகள் வானத்துல பறந்து போகுது, மனிதர்கள் தரை மேல நடக்கிறாங்க. இன்னைக்கு சுதா இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். சுதாவை எப்படி இன்னைக்கு யாரு யோசிக்க வச்சாங்கன்னு தெரியுமா? இன்றைய அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் புதிய அத்தியாயத்துல கேட்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? அதுவாமா, லஞ்ச் டைம்ல இந்த சந்தோஷ் பையன் பெஞ்ச் மேல ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்தான். நான் அவன் கிட்ட சொன்னேன், டே இதெல்லாம் செய்யாதடா, ஏதாவது ஆயிரும்னு. ஆனா அவ அதை கேட்கவே இல்ல. அப்புறம் ஒத்த கால பெஞ்சில இருந்து குதிச்சான்ல, அப்படியே கீழே விழுந்து முட்டில செம்ம அடிமா, பயங்கரமா கத்திட்டான். உடனே எங்க டீச்சர் அவனை டாக்டர் பிரதீபா கிளினிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அங்க என்னாச்சுன்னே தெரியலம்மா, அதான் எனக்கு கவலையா இருக்கு. அச்சோ, அவனுக்கு எப்படி வலிக்குதோ! முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பு, நாம போய் சந்தோஷ பாத்துட்டு வந்துடுவோம். சரிம்மா. எப்படி இருக்கீங்க ஆண்டி? சந்தோஷ் இப்ப எப்படி இருக்கான்? இருக்காமா, இப்படியா சேட்டை பண்றது? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப கவலையா இருக்குமா. இப்பதான் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்துச்சு. அவனுக்கு கால்ல என்னமோ தசனாறு கிழிஞ்சிருக்கான், அதை சரி பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்ப அவன் ரூம்ல தான் இருக்கான், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போங்கம்மா, போய் பாருங்க. ஏ சந்தோஷ், இப்ப எப்படிடா இருக்கு? ஹாய் சுதா, இருக்கேன். அடிப்பட்ட இடத்துல ஐஸ் வச்சாங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப வலிச்சதா, அதோட வலி மருந்து கொடுத்தாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. தம்பி, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, இங்க உன்ன பாக்க எப்ப வேணாலும் வரலாம். நான் உன்னோட பெட்ட கொஞ்சம் மேல தூக்கி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே சிஸ்டர். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சந்தோஷ், இப்போ உனக்கு எப்படிப்பா இருக்கு? இப்ப கொஞ்சம் ஓகே டாக்டர். இது யாரு, உன் ஃப்ரெண்டா? உன்ன பாக்க வந்திருக்காங்களா? பரவாயில்லையே. பாப்பா, உங்க பேர் என்னமா? என் பேரு சுதா டாக்டர். ஓகே சுதா. சந்தோஷ், உன் கால்ல தசைநார் கிழிஞ்சிருக்குல, அதை சரி பண்றதுக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறோம். நீ 2 வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு பிசியோதெரபி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, நீ திரும்ப நல்லபடியா நடக்கிறதுக்கு தான். நீ நல்லா நடக்க 3 மாசமாவது ஆகும் சந்தோஷ். என்ன டாக்டர் சொல்றீங்க, 3 மாசம் ஆகுமா? தசைநார் கிழிதல்னா என்ன டாக்டர்? ஏன், அது இல்லாம நடக்க முடியாதா? சொல்றேன் சுதா. நர்ஸ் என்னோட ரூம்ல போய் முழங்காலோட மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து தரீங்களா? இந்தாங்க மேம். ஐயோ, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சுதா, உன்னை இந்த மருத்துவ உலகத்துக்கு வரவேற்கிறேன். நாங்க ஒவ்வொரு நாளும் ரத்தம், எலும்புகள், அப்புறம் சதைகள், இதை எல்லாத்தையுமே கையாளுறோம். இங்க கொஞ்சம் பக்கத்துல வாயே சந்தோஷ். இத உன்னால பார்க்க முடியுதா? ஹா, தெரியுது டாக்டர். ஓகே, நான் உங்களுக்கு முதல்ல எதை காட்ட போறேன்னா, கால்களோட அமைப்பு தான். இதுல முழங்கால் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம உடம்புலயே பெரிய ஜாயிண்ட் எதுனா அது முழங்கால் தான். சரி, இந்த முழங்கால்கள் எப்படி செயல்படுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா டாக்டர், அது மேல கீழே நகரும். கரெக்ட் சுதா. எப்படி நகரும்னா, கதவுகள் நகருது இல்லையா, அந்த மாதிரிதான். முழங்கால்கள் தான் உங்களுக்கு நடக்க, ஓட, உட்கார, குதிக்கன்னு உதவி பண்ணும். கால்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழங்காலுக்கு மேல இருக்கிற எலும்பு தான் தொடை எலும்பு. இதுக்கு பேரு ஃபிமர். முழங்கால்ல இருந்து பாதம் வரைக்குள்ள எலும்புக்கு ஷின் போன்னு பேரு. இது ரெண்டும் இணைக்க கூடிய பகுதியை பாருங்களேன், அது எப்படி இருக்கு? முக்கோணம் மாதிரி இருக்கு டாக்டர். வெரி குட் சந்தோஷ், 2 எலும்புகளை இது இணைக்குது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ கேப். டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி இந்த எலும்புகள்லாம் இணைஞ்சிருக்கு? நல்ல கேள்வி சுதா, அப்பவே கேட்டில தசைநார்னா என்னதுன்னு. இந்த தசைநார்கள் தான் எலும்புகளை எல்லாம் இணைக்குது. இப்படி இணைக்கிற இந்த தசைநார் தான் சந்தோஷ் கீழே விழுந்ததுல அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்றது மூலமா அந்த டேமேஜ நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர், தசைநார்கள் எப்படி எலும்புகளை இணைக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த முழங்கால் எப்படி நகரும் டாக்டர்? சுதா, உன்னோட முழங்கால மடக்க. எஸ் டாக்டர், பாருங்க மடக்கிட்டேன். முழங்காலுக்கு மேல தொடை எலும்புக்கு பின்னால ஒரு தசை இருக்கு சுதா, அதுதான் தொடை தசை, அதாவது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இந்த தசைகள் இடுப்புல ஆரம்பிச்சு முழங்காலுக்கு முன்னாடி வர இருக்கும். இது கால்களை மடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டாக்டர், என்னால ரொம்ப நேரத்துக்கு ஒத்த காலையே நிக்க முடியாது, இப்ப நான் என்னோட காலை கீழே வைக்கட்டுமா?
ஹே சுதா, காலை கீழே நீட்டிக்கமா. உனக்கு தெரியுமா, நம்ம தொடப்பகுதியில் இடுப்பில் ஆரம்பித்து முழங்கால் வரைக்கும் 4 தசைகள் இருக்கு. இந்த தசைகளோட வேலை என்னதுன்னா, நம்ம முழங்கால்களை நேராக நீட்டுறதுக்கு உதவி பண்ணுது. இப்படித்தான் கால்களும் செயல்படுது. தசை நார்கள்னு சொன்னேன்ல, இது எலும்புகளை இணைக்கிறதுக்கும், தசைகள் இருக்கு இல்லையா அது எலும்புகளை நீட்டுறதுக்கும் மடக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ஓ, இவ்வளோ இருக்கா டாக்டர்? அடுத்த தடவை நான் கீழே விழும்போது என்னோட எலும்பு, தசை, அப்புறம் தசைநார் இதெல்லாம் அடிபடாம பாத்துக்கிறேன். ஏண்டா சந்தோஷ், ஏன் உன் குரங்கு சேட்டையை நீ நிப்பாட்டினாலே போதும், உனக்கு அடியே படாது. அட ஆமால, இது நல்லா இருக்கே. ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா, சுதா ஏன் மத்த உயிரினங்கள் பறக்குது, ஓடுது, ஊறுது, இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகளும் அதோட பெயர்களும் அது செய்யக்கூடிய வேலைகளும் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா உங்க பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.